வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே போட்டியில் வந்து நாலு இந்திய வீரர்கள் வந்து செம்மையாக சதம் அடித்து மிகப்பெரிய ஒரு உலக சாதனையை பார்த்தீங்கன்னா 2007 வந்து பண்ணாங்க. 12 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த சாதனையை வந்து பாகிஸ்தானை வந்து முறியடித்தாங்க. அதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அணியும் முறியடிக்கல. இந்த சாதனையை முதன் முதல்ல பண்ணது பார்த்தீங்கன்னா இந்திய அணி தான். 2007 மே 25 இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையே டெஸ்ட் போட்டி வந்து நடக்குது. அந்த போட்டியில் உள்ள முதல் ஆன இந்திய அணி பார்த்தீங்கன்னா 610 ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க. 3 விக்கெட்டை மட்டும்தான் வந்து இழந்திருப்பாங்க. இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல் டாப் ஆர்டரில் களமிறங்கக்கூடிய 4 வீரர்களுமே வந்து சதம் அடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டேல பாத்தீங்க அப்படின்னா வாசிம் ஜாஃபர் வந்து சதம் அடிச்சாரு. ரெண்டாவது நாள் வந்து வரிசையா தினேஷ் கார்த்திக், ராகுல் டிராவிட், சச்சின் அப்படின்னு 3 பேர் வந்து சதம் அடிச்சிருப்பாங்க. வாசிம் ஜாஃபர் வந்து 138 ரன்கள் அடிச்சாரு, தினேஷ் கார்த்திக் 129 ரன்கள், ராகுல் டிராவிட் 129 ரன்கள், சச்சின் பாத்தீங்கன்னா 122 ரன்கள். இதன் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் தொடர்ல ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு அணியில வந்து முதல் 4 பேருமே வந்து சதம் அடிச்சது அப்படிங்கிறது முதன் முறையா பாத்தீங்க அப்படின்னா 2007 தான் வந்து நடந்துச்சு. இந்த போட்டியில வந்து இந்தியா பாத்தீங்கன்னா அவங்களுடைய முதல் விக்கெட்டே வந்து 408 ரன்கள் அடிச்சிருந்த போது தான் வந்து இழந்திருப்பாங்க. இதனை தொடர்ந்து களமிறங்கின பங்களாதேஷ் அணி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 118, ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து 253 அப்படின்னு வந்து எடுத்து தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. இந்தியா வந்து 239 ரன்கள் வித்தியாசத்தில் இன்னிங்ஸ் வெற்றியை வந்து அடைஞ்சிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு சாதனை வந்து 2007 பிறகு 12 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து நடந்துச்சு. அதாவது வந்து ஸ்ரீலங்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வந்து பாகிஸ்தான் அணியில் வந்து முதல் 4 வீரர்களை களமிறங்கின ஷான் மசூத், அபித் அலி, அஜார் அலி, பாபர் அசம் 4 பேரும் வந்து சதம் அடித்து இந்தியா பண்ண அதே சாதனை வந்து பாகிஸ்தானும் பண்ணாங்க. இதில் வந்து ஷான் மசூத் வந்து 135 ரன்கள், அபித் அலி 174, அசார் அலி 118, பாபர் அசாம் வந்து 100 ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க. இது போன்ற இன்னும் பல வித்தியாசமான கிரிக்கெட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.